கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜாய் டிவி நேயர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வருகிற அந்த பெரிய ஒத்துழைப்பை எண்ணி கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்ற வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சி தேவனுடைய பெரிதான கிருபையினால பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறதை நாங்கள் நேரடியாக கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும்படி அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படியாகிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் ஒன்று சேர்ந்து கட்டுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய புதிய தேவதாசர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான பாத்திரங்களை அணுகி அவர்களோடு கூட நேர்காணலில் அமர்ந்து நமக்கு தேவையான சில கேள்விகளை கேட்டு நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான அநேக பதில்களை அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நிமித்தம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படும் என்று நாம் நம்புகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் சாம்பலிலிருந்து சிங்காரம் நிகழ்ச்சியில் புதிய ஃபிலடெல்பியா திருச்சபையின் தலைமை போதகர், ஏறக்குறைய 23 திருச்சபைகளின் தலைமை போதகர் பேராயர் தளபதி சாம் ஜெயபால் அவர்களோடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய சந்தோஷம். பல ஆண்டுகளாக அருமையான பிஷப் ஐயா அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். நல்ல ஒரு தேவ மனிதர், அநேக பெரிய தேவதாசர்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் கொண்ட ஒரு தேவ மனிதர். பெரிய ஊழியங்களெல்லாம் செய்து இன்றைக்கு கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வல்லமையான தேவ மனிதரை தான் இன்றைக்கு நாம் இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் இந்த நிகழ்ச்சியில் நாம் அவரோடு கூட தான் சில காரியங்களை பேசி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிங்காரம் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஜாய் டிவி நேயர்களுக்கு உங்க வாழ்த்து சொல்லி நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஜாய் டிவி தொலைக்காட்சி நேயர்களோடு நடைபெறுகிற இந்த நேர்காணலில் என்னுடைய உள்ள கடக்கையை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அன்போடு அழைத்த அனுமதித்த ஜாய் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறிப்பாக இந்த நாளில் என்னை நேர்காணல் செய்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் ரெவரண்ட் டாக்டர் ஈடி தேவனேசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோலவே முழு உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை காண்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப சந்தோஷனே. அண்ணே, ஜாய் டிவி இந்த தொலைக்காட்சியில் இந்த சாம்பலிலிருந்து சிங்காரம் ரொம்ப ஆசீர்வாதமாக போயிட்டு இருக்கு. நல்ல பெயர் சாம்பலிலிருந்து சிங்காரம். ஆமாம், கீழிருந்து மேலே வருது. என்ன ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆரம்ப காலம், ரட்சிப்பின் முந்தைய காலம், உங்களுடைய சொந்த ஊர், நீங்கள் எப்படி சென்னைக்கு வந்தீங்க, ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்தில் முக்கியமான சில சாட்சிகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நேயர்கள் இப்போ பார்க்குறவங்க நிச்சயமாக நீங்கள் சொல்கிற அந்த ஆரம்ப கால ஆண்டவர் அறியாததுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்து ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க அதை சொல்லும்போது உண்மையாகவே உங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். அதுலேருந்து சொல்லுங்கண்ணே உங்களுடைய ஆரம்ப காலம், சொந்த ஊர்லேருந்து வந்துடலாம். அதாவது என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், இப்பொழுது அது தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி ஆச்சு. ஸ்ரீவைகுண்டம் என்கிற ஊர். ஸ்ரீவைகுண்டம்
சொல்லப்போனால் சிறுவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கொங்கராயர் குறிச்சி என்கிற கிராமம். கொங்கராயர் குறிச்சி. ஆனால் அந்த ஊருக்கு நான் என்னுடைய சிறு வயதில் போனதே கிடையாது. காரணம், எங்களுடைய முழு குடும்பமும் சிறுவைகுண்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சரி சரி சரி. எங்களுடைய தாத்தா ஒரு போர்ட் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் போர்ட் ஆஃபீஸர். ஆகவே அவர்கள் தமிழகத்தின் பல துறைமுகங்கள் அதிகாரியாக இருந்து வெவ்வேறு ஊர்களில் பயணித்து கொண்டிருந்தார்கள். நான் பிறந்தபோது அவர்கள் சிறுவைகுண்டத்தில் வந்து செட்டில் ஆகிவிட்டார்கள். அதற்கு பிறகு என்னுடைய சிறு வயது படிப்பெல்லாம் சிறுவைகுண்டம். அதை தொடர்ந்து உசிலம்பட்டி எங்களுடைய தாயாருடைய ஊர், மதுரை மாவட்டம். ஆகவே என்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை நான் உசிலம்பட்டியில் தொடர்ந்தேன். அதற்கு பிறகு நான் முடித்தது, என்னுடைய தகப்பனும் தாயும் ஆசிரியர்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாறுதலாகி அங்கே பணியாற்றினார்கள். ஆகவே நான் பரமக்குடியில் படிப்பை முடித்தேன். ஆனால் என்னுடைய பள்ளி காலத்திலேயே நான், நீங்கள் கேட்டீர்கள் உங்களுடைய ரட்சிப்புக்கு முந்திய அனுபவம் என்று. பொதுவாக என்னுடைய இளமை காலத்தில் நான் எல்லா தவறுகளுக்கும் உட்பட்டேன். குடும்பம் பெந்தகோஸ்த குடும்பம். பெந்தகோஸ்த குடும்பம், ஆனால் எல்லா தவறுல இருந்து. ஆமாம். சிறு வயதில் ஆலய பழக்கம், வேத வசன பழக்கம். சொல்லப்போனால் சர்ச்சில் போட்டி போட்டு வேதத்தை வாசிப்பது பிரசங்க நேரத்தில், அதில் அந்த அளவுக்கு மிகுந்த ஈடுபாடு. 1978 நான் சென்னைக்கு வந்தேன். 78 சென்னைக்கு நான் வந்து ஒரு 15 1978 ஆகஸ்ட் 5 நான் சென்னையில் கால் எடுத்து வைத்தேன். ஆகஸ்ட் 20 ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலம்பாக்கத்தில். சென்னைக்கு என்ன வேலையாக வந்தீங்க, என்ன காரணமாக? என்னுடைய வீட்டாரோடு கோபித்து கொண்டு ஓடி வந்துவிட்டேன். கோச்சிட்டு வந்தீங்க இப்போ சின்னதுலேயே. வேண்டாம், வீடே வேண்டாம் சரி என்று வந்துவிட்டேன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க உங்களை? அதாவது அப்பா அம்மா வாத்தியாராக இருந்தாலே பிள்ளைங்களை நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். சரி சரி. ஆகவே என்ன சொல்லி, படிக்க சொல்லியா? ஆமாம், படிப்பு தான், படிப்பு தான். இந்த டார்ச்சரு நமக்கு போதும் என்று ஓடி வந்து விட்டேன். வந்தால் பள்ளிப்படிப்பு முடித்து இங்கே வந்த பிறகு ப்ளஸ் டூ முடிச்சு தான் ஓடி வந்தீங்க. அப்போ அந்த காலத்தில் ப்ளஸ் டூ கிடையாது, பியூசி 11th பள்ளிப்படிப்பு வந்து 11th. ஆமாம், 11th பள்ளிப்படிப்பு முடித்து விடும். ஆகவே முடித்து நான் இங்கே வந்த உடனே ஒரு 15 ஆலம்பாக்கத்தில் அங்கே ஒரு சர்ச், அந்த சர்ச்சுடைய போதகர் என்னுடைய தகப்பனாருடைய தாய் மாமா. ஆமாம், பாஸ்டர் ஜேம்ஸ் சத்யநாதன். அந்த காலத்தில் வயதானவர். அவருடைய இடத்துல வந்து அங்கே தான் நான் சேர்ந்தேன். அங்கே வந்த உடனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அங்கே பிரசங்கிக்க வந்த ஒருவர், அவருடைய பெயர் சாலமோன். அவரை ஜிட்டான் சாலமோன் என்று சொல்வார்கள். அவர் நம்முடைய ரயில்வே தொழிற்சாலை, ஐசிஎஃப்ல வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்தார். அவர் ஒரு பெரிய பாக்ஸர். இந்த பாக்ஸர் சாலமோன் அங்கே வந்து சாட்சியும் சொல்லி ஊழியமும் செய்தார். அன்றைக்கு சர்ச்சில் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்து ஊழியம் செய்தார். ஆமாம். முடித்த பிறகு அந்த உணவு வேளையின் போது என்னை தனியாக உட்கார வைத்து எனக்கு தன்னுடைய சாட்சியை சொன்னார். ஆமாம், பர்சனல் பர்சனல் காஸ்பல் எவாஞ்சலிசம். அப்பொழுது என்னிடத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிவதை காட்டிலும் எனக்கு அதிகம் ஆண்டவரை தெரியும். ஆகவே நீங்கள் சொல்லி எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை என்று சொன்னேன். சொல்லிவிட்டு பேசிக்கொண்டிருக்கும் போதே நான் கிளம்பி வெளியே போய்விட்டேன். ஒரு 2 சுற்றி
எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். நேராக அவரிடமே வந்தேன், வந்து உட்கார்ந்து நீங்கள் சொன்னதை திரும்ப எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னேன். திரும்ப எனக்கு சொன்னார். சொல்லி முடித்த உடனே அதே இடத்துல முழங்காற்படிக்கிட்டு ஆண்டவரை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் 1978 அக்டோபர் மாதம் 20 நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேன். எல்லாத்தையும் புள்ளி விவரமாக சொல்லுங்க. ஆமாம். அதற்கு பிறகு 1979 ஏப்ரல் மாதம் 10 பரிசுத்தாவின் அபிஷேகத்தில், இப்படி என் வாழ்க்கையில் ஆண்டவர் படிப்படியாக ஆண்டவருக்குள்ள என்னை நடத்தினார். நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, மார்பளவு, நீச்சாளம் என்று வாசிக்கிறது போல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் படிப்படியாக ஆண்டவருக்குள்ளே கடந்து வர கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். அப்புறம் அந்த பெரியவர் உங்களை ஜோமன் அனுப்பின பிறகு தொடர்ந்து உங்களுடைய லைஃபின் காரியங்கள் சொல்லுங்கள். அதற்கு பிறகு நடந்த காரியம், எனக்கு கர்த்தருடைய ஊழிய அழைப்பு, ஒரு நாள் எக்மோர் ஸ்டேஷனில் நான் நின்று கொண்டிருந்த போது, அந்த நாட்களில் நான் 1978 பிற்பகுதியில் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுடைய மகிழ்ச்சி அலுவலகத்தில் வேலை செய்தேன். அப்பொழுது தினந்தோறும் அங்கேருந்து புரசாதத்தில் வந்து ரித்தர்டன் ரோடு வழியாக எக்மோர் வந்து ட்ரெயின் ஏறி மவுண்ட் வர வேண்டும். அருணாச்சல பண்டார் இருந்தது, 36 அருணாச்சல பண்டார் இருந்தது. அப்பொழுது அங்கே தான் ஆஃபீஸ், அங்கே தான் ப்ரெஸ், அங்கே தான் வீடு அண்ணனுக்கு. சரி சரி. ஆகவே அங்கேருந்து வந்து எக்மோர் ஸ்டேஷனில் நிற்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசினார். என்ன பேசினார் என்றால், மனு புத்தரனே, நான் உன்னை இஸ்ரவேல் புத்தருக்கு காவற்காரனாக வைத்தேன். நீ என் நாமத்தினாலே வார்த்தைகளை கேட்டு துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டும். துன்மார்க்கனை நோக்கி நீ சாகவே சாவா என்று நான் உனக்கு சொல்லும் போது, நீ அதை அவனுக்கு தெரிவியாமற் போனால் அவன் தன் துன்மார்க்கத்தில் சாவான், அவன் இரத்த பொழியோ உன் கையில் கேட்பேன். இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அப்போ எனக்கு தெரியாது, ஏன்னா 78 தான் நான் ரசிக்கப்பட்ட ஆண்டு. அந்த ஆண்டின் பிற்பகுதியிலே நான் வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து கொண்டிருக்கிற காலம். இந்த வசனம் வேதத்தில் இருப்பது எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு நான் வீட்டில் வந்து உட்கார்ந்து வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தால் இதே வசனங்கள் இன்றைக்கு கண்டப்பட்டது. கர்த்தர் பேசிய அதே வார்த்தைகள், எசேக்கியேல் 3:17-18. அதற்கு பிறகு நான் என் போதகர் இடத்துல ஒரு நாள் சொன்னேன், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அவர் ரொம்ப முரட்டு போதகர், சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பி அவர் சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு என்னிடம் வந்தார். வந்து பலார் என்று ஒரு அறை விட்டார். கொஞ்ச நேரம் எனக்கு காது கேட்கல. அப்படி ஒரு அறை அறைந்து சொன்னார், உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் நீதிமான்கள்லாம் இருக்கிறார்கள், ஒன்னே கத்தர் ஊழித்து காய்ச்சார, போய் வேலையை பாடுற என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். சரி சரி. நான் அழுது கொண்டே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கதறுகிறேன். ஒன்று சொன்னேன், ஆண்டவரே, நான் ஏற்கனவே பைபிள் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், 3-4 பைபிள் ஸ்கூலுக்கு எழுதி போட்டிருக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து எனக்கு அப்ளிகேஷனுக்கு பதில் வரல. இன்றைக்கு எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது ஒரு வேத கலாசாலையிலிருந்து வந்தால் நான் உன்னுடைய ஊழியத்திற்கு வருவேன். நாளைக்கு வந்தால் கூட நான் உன்னுடைய ஊழியத்திற்கு வரமாட்டேன். ஆமாம், ஏன்னா அவர் அடிச்சுட்டு போயிட்டார். ஆகவே நான் சொல்லி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன். வெளியே சைக்கிள் பெல் சத்தம் கேட்கிறது. எழுந்து வந்து பார்த்தால் போஸ்ட்மேன் ஒரே ஒரு கவர் கொடுத்தாலும் அது என்னுடைய பெயர்,
வாங்கி கிழித்து பார்த்தோம். அது பைபிள் ஸ்கூல் அப்ளிகேஷன். போதகர் வரட்டும் என்று காத்திருந்தேன், வந்தார். வந்த உடனே அவரிடத்துல இந்த விஷயத்தை சொன்னேன், அதை காட்டினேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஓ, அப்போ அவர் அவர் ஒத்துக்கிட்டார். சரி சரி. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஓ, அப்போ அவர் அவர் ஒத்துக்கிட்டார். சரி சரி. ஆகவே நான் கூட்டி போய் சேர்க்கிறேன் என்று ராயப்பட்ட எம்பி வேத கலாசாலையில் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அப்பொழுது இது நடந்தது ஏப்ரல் மாதம். ஜூலை மாதம்தான் மறுபடி வகுப்புகள் ஆரம்பம். வாங்கி வைத்து கொண்டு அவரை அனுப்பிவிட்டு என்னை மாத்திரம் நிற்க வைத்து பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் கேட்டார், என்னப்பா எப்போ வருவேன்ட்டு கேட்டார். நான் சொன்னேன், எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு. ஆரம்பிக்கிறது ஜூலை மாதம், நீ எப்போ வருவேன்ட்டு கேட்டார். நான் ஜூலை மாதம் வந்துடுறேன்னு. அவர் சொன்னார், ஏன் ஜூலை மாதம் வர, இன்றைக்கே போய் பெட்டி தூக்கிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அன்னைக்கே போய் அப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, பெட்டியை தூக்கி கொண்டு வந்தார். அங்கே வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே அங்கே தஞ்சம் அடைந்து விட்டேன். இப்படி ஊழியத்தில் கத்தர் அற்புதமான ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த ஊழியம் ஆரம்பித்தது. நீங்கள் அங்கே பைபிள் காலேஜில் படித்த ஏதாவது ஒரு அனுபவம், பிரபுதாஸ் வாசையா அவருடைய அவரிடத்தில் கற்றுக்கொண்ட சில அனுபவங்களை சொல்லுங்கள். அதாவது உலகத்தில் வேத பண்டிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்களில், மிகப்பெரும் வேத அறிஞர்களில் ஒருவர் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ். அவர் வேதத்தை கற்றுக் கொடுப்பதும் அவ்வளவு ஒழுங்காக இருக்கும். அவர் மற்ற நம்முடைய ஊழிய ஒழுங்குகளை கற்றுக் கொடுப்பதும் அவ்வளவு ஒழுங்காக இருக்கும். ஊழிய ஒழுங்கு என்றால், முதலாவது ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய நேரம் தவறாமை என்பதில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் பார்த்தாலே கற்றுக்கொள்ளும். அவ்வளோ கரெக்டாக இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிக்கும். எப்படி மக்களுக்கு 9 மணி என்று தெரியும் என்றால், இவர் ஜபத்தை ஆரம்பிக்கிற ஆரம்ப ஜபத்தை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அந்த கடிகாரத்தில் மணி ஓசை ஆரம்பிக்கும். அவர் 12 மணிக்கு ஆசீர்வாதம் போட்டு முடிக்கும் பொழுது அந்த கடிகாரத்தில் 12 மணி அடிக்கும். அப்போ ஸ்டார்டிங்கும் முடிக்கிறதும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். மாலை கூட்டம் மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிப்பார். 6:30 மணிக்கு டங் என்று அடிக்கும் இவர் ஜபம் ஆரம்பிக்கும் போது. 1.5 மணி நேரம் மாலை ஆராதனை, 8 மணிக்கு அவர் ஆசீர்வாதம் போடும்போது தான் கடிகாரத்தில் பதில் அடிக்கும். அப்படி ஒரு ஒழுங்கு. அதாவது ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் தவறாமை என்கிற அந்த ஒழுங்கை அவருடைய ஊழியத்தை பார்த்த அத்தனை பேரும் அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, என்னதான் ஆவியில் போனாலும் ஞானத்தை பயன்படுத்தணும் என்பார். ஒரு நாள் கடற்கரை ஜபம், அந்த நாட்களில் மாதத்திற்கு ஒரு முறை கடற்கரை ஜபம் நடக்கும். சீரணி அரங்கம் இருந்தது அதுக்கு பக்கத்தில் மணலில். அந்த கடற்கரை ஜபத்தில் எல்லாரும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். முழங்கற்படிட்டு அவரும் முழங்காலில் நிற்பார். அவர் எப்போதும் நடு முழங்காலில் தான் நிற்பார். ஜபித்து கொண்டிருக்கும் போது மழை வந்து விட்டது. ஒரு குறிப்புக்கு நான் தான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், மழை பெய்யுது. நான் நினைத்தேன், என்னதான் மழை பெஞ்சாலும் விடாமல் நம்ம ஜபம் பண்ணால் பாஸ்டர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் கண்ணை திறந்து பார்க்குறேன், எல்லோரும் பேனுக்குள்ளே உக்காண்ட்ருக்காங்க. அவர் உட்பட அத்தனை பேரும் மழை ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் போயிட்டாங்க. நான் தொப்பகட்டையாக நினச்சி வேனுக்கு போனேன். அவர் கேட்குறாரு, ஏன்பா புத்தி இல்லை உனக்கு, மழை வந்துச்சு உடனே ஜபத்தை முடிச்சுட்டு வர வேண்டாம், அது என்ன மிஞ்சின நீதிமான். சொன்ன மாதிரி நானும் நினச்சேன் அவரும் அப்படி ஜபத்தில் இருப்பாருன்னு சொல்ல போகிறீங்க. கிடையாது.
அவர் எல்லாவற்றிலும் அந்த ஒழுங்கு கடவுள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய தேவ மனிதர் அவர். அவர் சொல்வார், ரோமாபுரிக்கு அவர் ஊழியத்திற்காக போயிருந்த போது ரோமாபுரியில் அவருக்கு ஒரு மணி நேரம் பிரசங்க வேலை. பிரசங்கத்திற்காக இவர் எழுந்து நின்ற உடனே ஆவியானவர் மக்களை நிரப்ப ஆரம்பித்தார். இவர் எழுந்து முன்னால் மேடையில் நின்ற உடனே மக்கள் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைந்து தொடர்ந்து ஆவிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் யாரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. சரியாக ஒரு மணி நேரம் முடியும் போது எல்லோரும் அமைதலாகி இருக்கிறார்கள். இவருடைய வேலையும் முடிந்து விட்டது. அவர் சொன்னார், நான் எழுந்து நின்றேன், அந்த ஒரு மணி நேரம் நின்று கொண்டிருந்தேன், ஒரு மணி நேரம் முடிந்தது, ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து விட்டார், நான் என் ஊழியை முடித்து உட்கார்ந்து விட்டேன். அப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷன். முழு உலகத்திலும் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். அவர் என்னுடைய ஆசான் என்பதில் எனக்கு ஒரு பெரிய பெருமிதம். என்னுடைய ஊழியத்தில் எழுத்து ஊழியம் மிக முக்கியமானது. 1979 வேத கலாசாலையில் நுழைந்து 80 ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் என்று ஒன்று வைப்பார்கள். அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து வெவ்வேறு ஊர்களில் 2 மாணவர்களை அனுப்புவார்கள். என்னை உளுந்தூர்பேட்டை பாஸ்டர் லூக்காவிடத்தில் அனுப்பினார்கள். நான் அங்கே ஊழியம் 2 அவரோடு சேர்ந்து சுற்று வட்டார கிராமங்கள் எல்லாவற்றையும் போய் சந்தித்தோம். அந்த நாட்களில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன், உட்கார்ந்து எழுந்திரு என்று ஒரு கட்டுரை. அதான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கும். ஸ்டூடெண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர். ஆமாம், செகண்ட் இயர். செகண்ட் இயர். அந்த கட்டுரையை எழுதி நான் பாஸ்டர் லூக்கா இடத்துல காண்பித்த உடனே அவர் சொன்னார், ஜெயபால், இது ரொம்ப நன்றாக இருக்கிறது, இதை நம்முடைய பத்திரிகையில் வெளியிடலாம் என்று. அது ராயப்பேட்டையிலிருந்து சத்தியசமய சஞ்சீவி பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது, அதில் வெளியிடலாம் என்று அவர் சொல்லியிருந்தார். சரி என்று அதை சென்னைக்கு வந்த பிறகு கொண்டு போய் பாஸ்டர் இடத்துல கொடுத்தால் அவர் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் இடத்துல கொண்டு போய் கொடு என்றார். அவர் தான் அப்பொழுது பத்திரிகை பொறுப்பு. சரி சரி. அப்பொழுது ஆரம்பித்தது தான் என்னுடைய எழுத்து ஊழியம். சரி சார். அதற்கு பிறகு பல பத்திரிகைகளில் புத்தக ஊழியம், இப்படி என்று எழுத்து ஊழியம் வளர்ந்தது. தளபதி அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்குண்ணே. ஆமாம், அதை பற்றி நான் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நல்லதுதான். 1981 சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஒரு கூட்டம், சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நோட்டீஸ் அடித்தவர்கள் கர்த்தருடைய வலதுகரத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தின் இளம் தளபதி என்று போட்டு அடித்தார்கள். அதில் ஆரம்பித்து தளபதிங்கிற வார்த்தை நல்லா இருக்குன்ட்டு அது ஒவ்வொருத்தரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை பட்டமாக கொடுத்தது வடபழனி சாலி கிராமம் பாஸ்டர் பால் ஐசக் இருந்தார். சத்தியவாசல் திருச்சபை பாஸ்டர் பால் ஐசக் மாம்பாக்கத்தில் இப்பொழுது பாஸ்டர் ஜேம மைக்கேல் இருக்கிறார். மைக்கேல் வைத்த ஒரு வாலிபர் கூட்டத்தில் ஒரு மாந்தோப்புக்குள்ளே வைத்து ஒரு வாலிபர் கூட்டம் நடத்தி அதற்கென்னை சிறப்பு பேச்சாளராக அழைத்து அங்கே எனக்கு புரட்சி தளபதி என்று பட்டம் கொடுத்தார். பாஸ்டர் மைக்கேல். மைக்கேல் இல்லை, பாலைசக். பாலைசக், அதாவது பென்னியோட பென்னியுடைய அண்ணன். அண்ணன். பாஸ்டர் பால் பென்னியுடைய அண்ணன். அண்ணன். ஆகவே பாஸ்டர் ஜேமா மைக்கேலுடைய அந்த இடத்துல பாஸ்டர் பால் ஐசக் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் புரட்சி தளபதி. இதை நான் புரட்சி தளபதினு போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால தளபதி என்று போட்டு கடைசிக்கு என்ன ஆனது என்றால், இன்றைக்கு சாம் ஜெயபால் தெரியுமா என்று யாராவது கேட்டால் தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். தளபதி தளபதியை தெரியுமான்னு கேட்டால் தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஆகிவிட்டது. இதற்கிடையில்
கிறிஸ்தவ கலை இலக்கிய கழகம் எனக்கு இலக்கிய சிற்பி என்று ஒரு பட்டம் கொடுத்தது. எழுத்து ஒழியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆம், பெரிய ஈடுபாடு. அதாவது எழுத்து ஊழியம் என்பது வேதத்தில் பார்த்தால் மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில் ஒன்று எழுத்து ஊழியம். அவர் எழுதியிராவிட்டால் ஐந்து ஆகமங்களும் இல்லை. தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது எழுத்து ஊழியம். அதே போல தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள் எழுத்து ஊழியங்கள். பவுல் பவுல் 14 நிருபங்களை எழுதினார். பேதுருவும் எழுதினார். யோவானும் எழுதினார். லூக்காவும் எழுதினார். மத்தேயு மார்க்கு போன்றவர்களும் எழுதினார்கள். ஆகவே எழுத்து ஊழியம் என்பது நாம் ஊழியத்தில் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் ஒரு காரியம் என்ன என்றால், எல்லாருக்கும் எழுத்து ஊழியம் வாய்ப்பதில்லை, எல்லாருக்கும் பேச்சு ஊழியம் வாய்ப்பதில்லை. சிலருக்கு எழுத்து ஊழியம் மட்டும் இருக்கிறது, சிலருக்கு பேச்சு ஊழியம் மட்டும் இருக்கிறது, பிரசங்க ஊழியம். ஆனால் மிகச் சிலருக்கு எழுத்து ஊழியமும் இருக்கிறது, பிரசங்க ஊழியமும் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் இந்த ரெண்டு ஊழியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய காரியம். ரொம்ப சொந்த. அப்புறம் நீங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு உங்களுடைய ஊழியத்தை முடித்த பிறகு நான் சில மாதங்கள் போளூர், வடஆர்காடு மாவட்டம் போளூரில் இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன், அதாவது அன்றைக்கு பாஸ்டர் எஸ்பி டானியல் இருந்தார்கள், அவருடைய அந்த போளூர் ஊழியத்தில் சில மாதங்கள் பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு என்னை அனுப்பி வைத்திருந்தார் அங்கே. அதற்கு பிறகு அங்கேருந்து வந்து கொஞ்ச காலம் பம்பாயில் ஊழியத்தில் இருந்தேன். அதற்கு பிறகு இங்கே வந்த பிறகு பாஸ்டர் பால் ராமமூர்த்தி அந்த நாட்களில் அசோக் நகரில் எம்பிஎஸ் சபையில் போதகராக இருந்தார். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உடன் ஊழியனாக இருந்தேன். அதை தொடர்ந்து பாஸ்டர் பிஎஸ் செலத்துறை, அதாவது இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் சாம் செலத்துறை அவர்களுடைய தகப்பனார், அவர்களுடைய ஊழியத்தில் அவர்களுடைய அப்போஸ்தல எதிரொலி பத்திரிகை பொறுப்பாசிரியராக நான் 7 ஆண்டுகள் இருந்தேன். அதற்கு பிறகு நான் சுவிசேஷ ஊழியத்தில், போதக ஊழியத்தில் தொடர்ந்து நாடெங்கும் சென்று பிரசங்கித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய திருமணத்திற்கு பிறகுதான் நான் சபை ஊழியத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு பிறகுதான் நான் சபை ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நீங்கள் சுவிசேஷ ஊழியம் தான், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், வேத கலாசாலைகளில் ஆசிரியராக கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்படி வெவ்வேறு ஊழியங்களில் கர்த்தர் என்னை பயன்படுத்தி வந்தார். சபை ஊழியத்தை பற்றி அனுபவம் சொல்லுங்க. சபை ஊழியம் ஆரம்பித்த போது முதன் முதல் சபை ஊழியம் இன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். சனிக்கிழமை இரவு நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாகிவிட்டது. வந்து திறந்து வைப்பவர் பேராயர் தயானந்தன். ஆகவே பேராயர் தயானந்தனை பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம். நான் அழைத்ததற்காக என்னுடைய அழைப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம். இப்படி ரெண்டு கூட்டமும் சேர்ந்து அன்றைக்கு வந்து ஆலயத்தை நிரப்பிற்று. வாடகை இடம் பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். வாடகை இடம் பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 2வது மாடி. மக்கள் எல்லாம் வந்தார்கள். கூட்டம் நடந்தது. ரிப்பன் கட் பண்ணி பிரசங்கித்து முடித்து பேராயர் போய்விட்டார். எல்லாரும் போய்விட்டார்கள். எனக்கு தெரியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் நானும் என்னுடைய மனைவியும் மட்டும்தான் இருப்போம் என்று.
அப்பொழுது பல்லாவரத்தில் பாஸ்டர் நத்தானியல் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கேட்டார், ஐயா நாளைக்கு காலையில் சகோதரிகள் பக்கம் அம்மா உட்காருவாங்க, சகோதரர்கள் பக்கம் யார் உட்காருவார் என்று கேட்டார். நான் கேட்டேன், அது கர்த்தர் பார்த்து கொள்வார், ஊழியத்தை ஆரம்பித்தாகிவிட்டது என்று. அவர் சொன்னார், என்னுடைய சபையிலிருந்து ஒரு சகோதரனை நான் அனுப்புகிறேன், 4 வாரம் அவர் ஆண்கள் பகுதியில் உங்களுக்கு முன்பாய் உட்காருவார், 5வது வாரம் நீங்கள் அவரை என்னிடத்தில் திருப்பி அனுப்ப. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பம் ஒரு இரவல் ஆட்டோடு, இரவல் ஆட்டோடு கிடையாது, இரவல் ஆட்டோடு ஊழியத்தை ஆரம்பித்தேன். அது ஒரு கமிட்மெண்டோடு தான். ஆமா, 4 வாரத்துக்கு அப்புறம் கிடையாது, 4 வாரம் முடிந்த உடனே 5வது வாரம் அவரை அனுப்பிவிட்டேன். அது கரெக்டாக அனுப்பிவிட்டேன், அதற்குள்ளே கர்த்தர் ஒரு 8 ஆத்துமாக்களை கொடுத்தார். அப்பா பெரிய பெரிய. அதற்கு பிறகு தொடர்ந்து சபை வளர ஆரம்பித்தது. ஆண்டவருடைய கிருபையினால சபை வளர்ந்தது. இன்றைக்கு கர்த்தர் 100 கணக்கில் ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல 23 ஊழியங்கள் இப்பொழுது இருக்கிறது. 23 சபை. இப்ப யாராவது அப்படி இப்பதான் ஆரம்பிக்க போற நிலைமையில ஒரு போராட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கண்ணா, நீங்க சந்திச்ச அந்த காரியங்கள். அதாவது ஊழியத்துல கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நேரம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆமா, மட்டுமல்ல நம்முடைய தரிசனத்திற்கு குறுக்கே யார் என்ன சொன்னாலும் அதை நாம் மனதில் பதித்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் நமக்கு நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக அவசியம். ஊழியத்தில் மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவருடைய சத்தம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆழ்வார்பேட்டை தபால் அலுவலகத்துக்கு பக்கத்தில் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். திருவல்லிக்கேணி ஐசோஸ் பக்கத்தில் சகோதரன் நோபல் டைட்டஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் வீட்டில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடக்கும், வீட்டுக்கூட்டம். ஆனால் அந்த வீட்டுக்கூட்டத்தில் ரசிக்கப்பட்ட அநேகர் அநேக சபைகளில் இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கூட்டத்திற்கு விசுவாசிகள், புது ஆத்மாக்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் ஒரு 4-5 ஊழியர்கள் வருவார். அதாவது யார் வேண்டுமானாலும் நினைச்சவங்க வந்துடுவாங்க. நானும் நினைச்சப்ப அங்கே போவேன், போயிருங்க. அது மாதிரி அன்றைக்கு நான் போகிறேன். ஆழ்வார்பேட்டை தபால் அலுவலகத்தை தாண்டி போகும்போது ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிறார். நடந்து போய் கொண்டிருக்கும்போது, அதாவது நான் நெருக்கத்தோடு தேவையோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன என்கிற கேள்வியோடு நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் தெளிவாய் பேசுகிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு, தேவன் ஒரு தரம் சொன்னார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்றார், அதையும் சொல்லி இதையும் சொல்றார், வல்லமை தேவனுடையதே முடியுது. இந்த 2 வார்த்தையும் சொல்றார். நான் போயிட்டேன். போய் அங்கே உட்கார்ந்த பிறகு அதே போல் கூட்டம் ஆரம்பித்தாச்சு. இந்த பிரதர் நோபல் டைட்டஸ் யாரையும் பிரசங்கத்துக்கு கூப்பிட மாட்டார், வந்தவங்களில் யாரையாவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ண சொல்லுவார். எப்படியும் 4-5 ஊழியர்கள் வந்துடுறாங்க. ஏன்னா அவர் போர்ட்ரஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரி சரி. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீங்கள் தான் பிரசங்கிக்க வேண்டும். எனக்கு, ஆண்டவரே நீர் என்னோடு ஏதாகிலும் பேச மாட்டீரா என்று நான் வந்தேன். இப்போது என்னையே இவர் பேச சொல்லுகிறார், சரி என்று நான் பிரசங்கிக்கிறேன். பிரசங்கம் முடிச்சாச்சு. உட்கார்ந்து கடைசி ஜபம், கடைசி ஜபம் அவர் பண்ணுறார். பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்து, இஸ்ரவேலே நீ என் தாசன்,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவன் ஒரு தரம் சொன்னார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை சோதரின்னு போட்டு முடிச்சார். அங்க வந்திருந்த யாருக்குமே ஏன் இவர் இப்படி அந்நியபாஷை திடீர்னு பேசினார், ஏன் இப்படி ரெண்டு வாசத்தை தீர்க்கசன் சொன்னார், ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், தேவன் ஒரு தரம் சொன்னார், ரெண்டாவது தரம் கேட்டு. இன்னும் இது மாதிரி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால பேசி 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 இந்த ஊழியத்துல பலப்படுத்தி மட்டும் நடத்திக்கிட்டு வர்றார். இதுவரை என்னுடைய, அதாவது ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு கனிவான ஆலோசனை என்னன்னா, நமக்கு பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நமக்கு ஒரு பின்புலம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நமக்கு சொந்தமான இடங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நமக்குன்ட்டு ஒரு பெரும் கூட்டம் நம்ம சூழல் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஊழியக்காரனுக்கு வார்த்தை மாத்திரம் இல்லாமல் போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாமும் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்தது என்று இருக்கும். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம், சாமுவேலுடைய வார்த்தை ஜனங்களுக்கு போனது. அப்படின்னா கர்த்தர்கிட்டருந்து வார்த்தை ஊழியக்காரனுக்கு வருது, ஊழியக்காரன் வார்த்தை ஜனத்துக்கு போகுது. அருமையான வார்த்தை அங்கிருந்து வாங்காம இங்க கொடுக்க முடியாது. அதனால இன்றைக்கும் வாரந்தோறும் என் சபையில நான் சொல்லுவது என்ன என்றால், இன்றைக்கு இங்கே உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை எடுத்து நிக்கிறதுக்கு முன்னால நான் அதுக்கு சனிக்கிழமை ஆயத்தப்படுறப்ப கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்று வாங்கி அந்த வார்த்தையோடு தான் மறுநாள் தேவசமூகத்தில் நிற்கிறேன். இதை நான் கற்றுக்கொண்டது ஒரு பெரிய பாடம். எப்படின்னா 1982 நான் உசிலம்பட்டிக்கு போயிருக்கிறேன். போன இடத்துல அங்கே அசம்பிளி ஆஃப் காட் சபை, அங்கே யாரும் எனக்கு தெரியாது. நான் போயிருந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும் என்பதற்காக அசம்பிளி ஆஃப் காட்ல போய் உட்கார்ந்துருக்கேன். சரி சரி, பின்னால் உட்கார்ந்துருக்கிறேன். அங்க இருந்த ஒரு டீச்சர் என்னை பார்த்துட்டு, நான் ஏற்கனவே சொன்னால நான் உசிலம்பட்டியிலும் படிச்சேன், ஆகவே அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க பாஸ்டர்ட்ட போய், சென்னையில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கார், அவருக்கு இன்னைக்கு செய்திக்கு நேரம் கொடுக்காங்க. அந்த அம்மா போய் கேட்குறாங்க. ஆமாம். உடனே பாஸ்டர், அந்த நாட்களில் அங்கேருந்து பாஸ்டர், பாஸ்டர் தேவ சகாயம், உசிலம்பட்டி அசம்பிளி ஆஃப் காட் சபை, அவர் நேராக கிளம்பி பின்னால் என்கிட்ட வந்தார். வந்து என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் ஊழியக்காரரா? நான் சொன்னேன் ஆமாம். நான் சொல்கிறது 38 வருஷத்துக்கு முன்னால், ஏன்னா 82 ஊழியக்காரர் தான். நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறீங்களா? சரி பண்ணுறாரு. அவர் கேட்டார், இன்றைக்கு எங்கள் சபையில் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரா என்று கேட்டார். எனக்கு ஆரம்ப கால ஊழியம் அது, 80 பைபிள் ஸ்கூல் முடித்தார், 2 வருஷம் கொடுக்கலன்னு சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்கன்ட்டு வார்த்தை இருக்குது என்று சொல்லிவிட்டேன். அப்படி சொல்லிட்டீங்க காமனா? ஆமாம். அவர் உடனே கேட்டார், இன்றைக்கு இங்கே பிரசங்கிக்கும்படி உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தால், நேற்றைக்கு ராத்திரி இன்றைக்கு நான் பிரசங்கிக்க வேண்டிய வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு நான் இங்கே பிரசங்கிக்கும்படி கர்த்தர் எனக்கு வார்த்தை திட்டவட்டமாய் கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறார், சொல்கிறார் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வார்த்தை இருக்குன்ட்டு, ஆகவே முதலாவது நீங்கள் பேசுங்கள், அதற்கு பிறகு கர்த்தர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன். அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன், நம்மளா போய் எங்கேயாவது நின்றுக்கிட்டு கர்த்தர் சொன்னார்ன்னு எதையும் பேசக்கூடாது. இப்போ அப்புறம் எங்களுடைய ஊழியம் எப்படி தொடர் படிப்படி எப்படி முன்னேறிச்சு? ஒரு 8 பேர் வந்துட்டாங்க ஒரு சபையில். ஆமாம். அதற்கு பிறகு நான் முதலாவது வாடகை இடத்துல தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன்.
வாடகை இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தும் போது அப்போ வந்து சில ஊழியர்கள், எனக்கு தெரிந்த ஊழியர்கள் சொல்லுவார்கள், உங்கள் ஊழியத்துக்கு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும் என்றால் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு இடம் பாருங்கள். ஏனென்றால் பல்லாவரத்தில் இவ்வளோ மெயின் ஏரியாவில் நீங்கள் வாங்கவே முடியாது என்று சொல்வார்கள். எனக்கு என்ன என்றால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ நடந்து திரிகிற பூமியை உனக்கு தருவேன், ஆமென், நீ பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன், இதுதான் ஆண்டவர் சொன்னது. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாமுக்கு தந்தார். நாம் ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வருகிறது. ஆகவே ஆபிரகாமுக்கு எப்படி தந்தாரோ அதே போல நான் நடந்து திரிகிற இதே ஏரியாவுக்குள்ள கர்த்தர் எனக்கு தரணும். நான் பார்க்கிற இதே தெருக்களுக்குள்ள கர்த்தர் எனக்கு தரணும். இதுதான் என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படியே பார்க்க துவங்கிய போது நான் இருந்த தெருவில் இருந்து போய் அடுத்த தெருவின் கடைசி முனையில் தான் இப்போ இருக்கிற இடம், ராஜாஜி நகர். ராஜாஜி நகர் ஒரே ஏரியா தான். அந்த ராஜாஜி நகரில் இடத்த வாங்கணும். இடத்த வாங்கின போது அந்த இடம் சுடுகாட்டுக்கு நேர் எதிர உள்ள இடம். அந்த நிலையில் ஊழியம் வளர்ந்தது. குறிப்பாக இயேசுவையே அறியாத குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் ஏராளம் பேர் உள்ளே வந்தார்கள். அதாவது என் சபையில் இருப்பதில் 90% மேலே உள்ள ஜனங்கள் ஆண்டவரை அறியாதிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த ஜனங்கள். ஆம், உள்ளே வந்த ஜனங்கள். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஆகவே கர்த்தர் அப்படித்தான் ஊழியத்தை வளர்த்து வருகிறார். ரொம்ப சந்தோஷண்ணே. நேயர்களே, அருமையான ரைட் ரெவரன் டாக்டர் தளபதி சாம் ஜெயபால் ஐயா அவர்களோடு கூட இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நம் அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய அனுபவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறதுனால கர்த்தர் சித்தமானால் இன்னொரு முறை அவரோடு கூட இன்னும் அநேக அனுபவங்களை நாம் பகிர்ந்து அவரிடத்தில் கேட்டறிந்து இன்னும் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். 1 மணி நேரம் போனதே தெரியல. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷண்ணே. நீங்கள் நேயர்களுக்கு ஒரு நேயர்களுக்காக ஒரு ஜபம் பண்ணி இந்த ஜாய் டிவி இந்த சாம்பல் இந்த சிங்காரம் பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஒரு சிறிய ஜபம் பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களை ஆண்டவர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிரயாசங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மிக குறிப்பாக ஜாய் டிவி நிறுவனத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இன்னும் 1000 ஜனங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த நிகழ்ச்சியில் நேர்காணலில் என்னை சந்தித்த அன்பு போதகர் ரெவரன் ஈடி தேவனேசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தலை தாழ்த்தி ஜபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.
இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்தியும், குறைவுபட்ட நிலையில் இருக்கிற மக்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும். எவர் எவர் என்னென்ன அற்புதங்களுக்காக உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, திருமண தடைகள் நீங்குவதாக, குழந்தை வாக்கியங்கள் உண்டாவதாக, வேலையில்லா திண்டாட்டங்கள் மறைவதாக, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சபைகள் ஆத்மாக்கள் திரளாய் பெருகுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமத்திற்கே சகல மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவிலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 7397222882.